மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. அவர் பேசுகையில், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இயங்குவதற்கு கடுமையாக முயற்சி செய்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். பாப்பிரெட்டிப்பட்டி, பொன்பரப்பி ஆகிய பகுதிகளுக்கு மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயல வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அவர், தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்பதுதான் தனது கணிப்பு என்றும், மோடிக்கு இந்தியா முழுவதும் எதிர்ப்பு அலை வீசுகிறது, எக்காரணத்தை கொண்டும் மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாது என்றும் கூறினார். 17வது நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட 39 தொகுதிகள் தமிழ்நாட்டிலும், புதுவையிலும் உள்ள 39 தொகுதிகளிலும், அதே போலவே இடைத்தேர்தல் நடைபெற்ற 18 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுவதற்காக அனைத்து தொகுதிகளுக்கும் தன்னுடைய முழுமையான நேரத்தை வழங்கி அனைத்து தொகுதி கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களாகவே வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு காலை வேளையிலும் கூட பொதுமக்களை சந்தித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலே இருக்கக்கூடிய தோழமை கட்சியினர், முன்னணியினர் அனைவரிடமும் அலைபேசியிலும் தொடர்பு கொண்டு, வாக்குப்பதிவு அன்றும் கூட தொடர்பு கொண்டு, மொத்தத்தில் உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை இயக்குவதற்கு மிக கடுமையான பணிகளிலே, முனைப்பான பணிகளிலே ஈடுபட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர், என்னுடைய ஆறுயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி முக ஸ்டாலின் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகளுக்கும், திராவிட முன்னேற்ற கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும் பாராட்டும் நன்றியும் தெரிவிப்பதற்காக, மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காக நானும் எங்கள் துணை பொதுச் செயலாளர் மல்லே சத்யா அவர்களும், ஆட்சிமன்ற குழு செயலாளர் டிஆர்ஆர் செங்குட்டன் அவர்களும், மாவட்ட செயலாளர்கள் ஜீவன், சுப்பிரமணி, மகேந்திரன் உள்ளிட்டோரும் வந்து சந்தித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். வெற்றி வாய்ப்பு 100க்கு 100 பிரகாசமாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. ஆகவே 40 நமது என்று சொன்னதில் ஒரு தொகுதியில் தேர்தல் நடைபெறவில்லை. அந்த தேர்தலை நடத்தாமலே ஆம்பூர் குடியாத்தத்துக்கு தேர்தல் நடத்தியது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒருதலைப்பட்சமான முடிவு. அடுத்து 4 சட்டமன்ற தொகுதிகளிலே, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், அரவாக்குறிச்சி, சூலூர் ஆகிய 4 தொகுதிகளிலும் அடுத்து இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்றது 19ஆம் தேதி. அந்த தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வியூகத்தை வகுப்பதற்காக இன்று காலையிலே 2 தொகுதிகள், திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆய்வு திமுக கழக தலைவர் மேற்கொண்டு ஆலோசனைகள் மேற்கொண்டிருக்கிறார். பிற்பகலிலே அரவாக்குறிச்சி, சூலூர் தொகுதிகளுக்கான ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அது குறித்தும் நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். ஆக பிரச்சார முறையை எப்படி வகுப்பது என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதனை அனுசரித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் மிக முனைப்போடு இந்த 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களிலும் பாடுபடும் என்பதையும் தெரிவித்தோம். எங்கள் இயக்க நிர்வாகிகளும் தோழர்களும் அனைத்து இடங்களிலும் ஒரு அர்ப்பணிப்போடு பணியாற்றியதை மாவட்ட செயலாளர்கள் அங்குள்ள முன்னோடிகளோடு பகிர்ந்து கொண்டோம். இப்பொழுது பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியிலே மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை நியாயமானது. தேர்தல் ஆணையம் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையின்படி அங்கே மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும். அதே போலவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் சகோதரர் தோல் திருமா அவர்கள் வேண்டுகோள்படி பொன்பரப்பு பகுதியிலும் மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை நாங்களும் வலியுறுத்துகின்றோம். பொது அமைதி நிலவ வேண்டும், அதற்கு காவல்துறை
கலவர உணர்வை ஏற்படுத்துகின்ற விதத்தில், வீதி உணர்ச்சி ஏற்படுத்துகின்ற விதத்தில் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பொன்னமராவதி பகுதியிலும் மக்களிடத்திலே ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த கொந்தளிப்பு தணிய வேண்டும், அமைதி நிலவ வேண்டும். அதுக்கு அனைத்து தரப்பினரும், அது யாரோ இருவர் செய்த தவறான அவதூறு பிரச்சாரம் மக்களை கொந்தளிக்க செய்திருக்கின்றது. சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக அவர்களை கண்டுபிடித்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து அங்கே ஏற்பட்டிருக்கிற கொந்தளிப்பை தணிக்க காவல்துறையினரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் முழுமூச்சாக ஈடுபட வேண்டும். அரசியல் கட்சி தலைவர்களும் பொது அமைதியை நிலைநாட்டுவதற்கு ஆங்காங்கு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயல வேண்டும் என்பது என்னுடைய கருத்தா. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மின்னம்பலம் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.